श्री भगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् भगवान् கூறி வருகின்ற தெய்வீ சம்பத் அதில் முதல் மூன்று பண்புகளை பார்த்துள்ளோம். இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒன்பது பண்புகளை பகவான் கூறியிருக்கின்றார். முதலாக கூறியது அபயம், பயமின்மை. இரண்டாவதாக சத்துவ சம்சுத்திகி. இதற்கு இரண்டு பொருள் பார்த்தோம். ஒன்று, மனதில் இருக்கின்ற பொதுவான நட்பண்புகள், மன தூய்மை. இரண்டாவதான பொருள், மற்றவர்களை வஞ்சிக்காது இருத்தல், மற்றவர்களை ஏமாற்றாமல் இருத்தல், சத்துவ சம்சுத்திகி. மூன்றாவதாக நாம் பார்த்தது ஞான யோக வியவஸ்திதிகி. இந்த இடத்தில் சங்கரர் ஞானம் என்ற சொல்லுக்கு ஞானத்துக்கு நேரடியான காரணமான ஸ்ரவணம் மனனம் என்ற சாதனையை எடுத்துக்கொள்கின்றார். சாஸ்திரத்தை கேட்டல், சந்தேகத்தை நீக்குதல். யோகம் என்ற சொல்லுக்கு தெளிவாக சந்தேகமில்லாமல் புரிந்து கொண்ட ஞானத்தை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படும் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையை எடுத்துக்கொள்கின்றார். இப்போ ஞான யோகம் என்றால் சிரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற சாதனைகள். ஞான யோக வியவஸ்திதி என்றால் தொடர்ச்சி, இந்த சாதனையை தொடர்ந்து செய்தல். எதுவரை ஒரு சாதனையை தொடர வேண்டும்? சாத்தியத்தை அடையும் வரை சாதனையை தொடர வேண்டும். பலர் சாதனையை துவங்குவதில்லை. சில சமயங்களில் சில உற்சாகத்தினால் சாதனைகளை துவங்குகின்றோம். சாத்தியம் வரை அந்த சாதனையை நாம் தொடர்வதில்லை. ஆகவே இங்கு தொடர்ச்சியை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு சாதனையை மேற்கொண்டு அது தொடர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு சில கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். எந்த ஒரு சாதனையில் தொடர்ச்சி வர வேண்டுமென்றால் அதில் தீவிரமான முமுக்ஷுத்துவம் இருக்க வேண்டும். எங்கு ஆசை அதிகமாக அடர்த்தியாக இருக்கின்றதோ அங்குதான் நம்மால் தொடர முடியும். இனி அதற்கு அடுத்தது, ஆசையை அதிகப்படுத்தி கொள்ள அல்லது முமுக்ஷுத்துவத்தை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதையும் நாம் பார்த்தோம். சத்சங்கம், சங்கல்பம் இது போன்ற சாதனைகளினால், விவேகம் இது போன்ற சாதனைகளினால் நாம் ஆசையை வளர்த்தி பிறகு எடுத்துக்கொண்ட சாதனையை சாத்தியத்தை அடையும் வரை தொடர வேண்டும். இவ்விதம் முதல் வரியில் மூன்று தெய்வீ சம்பத் அல்லது மூன்று பண்புகளை பார்த்தோம். அதில் அபயம் என்பது பயமின்மை, இரண்டாவதாக மன தூய்மை, மூன்றாவதாக ஞான யோக வியவஸ்திதிகி, சிரவணம் மனனம் நிதி தியாசனம். இனி நாம் அடுத்த பண்புக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன் இந்த மூன்றையும் சேர்ந்து சில விளக்க ஆசிரியர்கள் வேறு ஒரு கோணத்தில் மிக அழகாக சில விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள். எப்படி என்றால், அபயம் என்பது நாம் என்ன பொருள் பார்த்தோமோ அதுதான் இந்த இடத்துக்கு சரியாக அமைகின்ற பொருள். ஆனால் விளக்காசிரியர்கள் இந்த முதல் வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு தனியாக மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள்.
அது அழகாக இருப்பதனால் அதனுடைய கருத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு இரண்டாவது வரிக்கு செல்லலாம். அவர்கள் எப்படி இங்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், அபயம் என்பதை மோக்ஷமாக இங்கு கொடுத்து, அபயம் வை பிரம்ம பிராப் ஜனக பிராப்தோசி, அபயம் என்கின்ற பிரம்மத்தை ஜனகரே நீ அடைந்துள்ளாய் என்று உபனிஷத்தில் அபயம் இஸ் ஈக்வல் டு பிரம்மன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அடைகின்ற மோக்ஷத்துக்கே அபயம் என்று பெயர். இப்போ முதலில் அபயம் என்பது எதை குறிக்கின்றது? லட்சியத்தை குறிக்கின்றது. இனி அந்த மோக்ஷம் என்ற இறுதி லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அது கடைசியில் இருக்கின்றது, இறுதியாக இருக்கின்றது. நாம் மிக மிக கீழே இருக்கின்றோம். இடையில் எதன் வழியாக சென்று அந்த மோக்ஷத்தை அடைய முடியும்? அடுத்தது சத்துவ சம்சுத்திகி. சத்துவ சம்சுத்திகி என்பது சாதன சதுஷ்டய சம்பத்தியை குறிக்கின்றது. மன தூய்மை, விவேகம், வைராக்கியம், சமதமம் முதலிய தகுதிகளை குறிக்கின்றது. இப்போ சத்துவ சம்சுத்தி என்பது தகுதிகள், மோக்ஷத்தை அடைய நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். மோக்ஷம் என்பது அபயம். இனி அந்த தகுதியை அடைந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் வந்து டாக்டர் ஆக வேண்டும் என்றால் முதலில் தகுதியை அடைய வேண்டும். எதற்குனா அந்த கல்லூரிக்குள் நுழைய தகுதியை அடைய வேண்டும். தகுதியை அடைந்து விட்டால் மட்டும் அந்த அறிவு வந்து விடாது. தகுதியை அடைந்ததற்கு பிறகு 5 வருடங்கள் படிக்க வேண்டும். அப்படி தகுதியை அடையிறது தான் கஷ்டம், உள்ளே போகிறது தான் கஷ்டமே தவிர படிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அப்படி தகுதியை அடைவது சத்துவ சம்சுத்தி. தகுதியை அடைந்ததற்கு பிறகு நேரடியான சாதனம் ஞான யோக வ்யவஸ்திதிகி என்று. ஞான யோக வ்யவஸ்திதிகி என்பது மோக்ஷத்துக்கு நேரடியான சாதனம். சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், இந்த 3 சாதனைகளை ஒரு சாதகன் மேற்கொண்டு அதனால் பலனை அடைய வேண்டுமென்றால் எந்த தகுதியுடன் செல்ல வேண்டும்? அதுதான் சத்துவ சம்சுத்தி. இப்போ சத்துவ சம்சுத்தி என்பது தகுதி, ஞான யோக வ்யவஸ்திதிகி என்பது நேரடியான சாதனை, அபயம் என்பது பலம். இதுதான் முழு வேதாந்தமே, சாஸ்திரமே இந்த 3 சொல்லில் அடங்குகின்றது. நம்ம எவ்வளவு உபனிஷத் படித்தாலும் வேறு எவ்வளவு விசாரம் செய்தாலும் இந்த 3 சொற்களுக்குள் அனைத்தும் அடங்குகின்றது. அபயத்தை அடைய சத்துவ சம்சுத்தியின் மூலமாக ஞான யோக வ்யவஸ்திதியில் ஈடுபட்டால், அதாவது ஞான யோகத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவனாக அதில் தொடர வேண்டும்? சத்துவ சம்சுத்தியுடன், மன தூய்மையுடன் ஞான யோகத்தில் இருந்தால் கிடைக்கின்ற பலன் அபயம் என்று முதல் 3 சாதனைகளிலேயே வேதாந்தத்தினுடைய முழுமையை பகவான் கொடுத்துள்ளார் என்று விளக்கம் கொடுக்கின்றார்கள். பொருந்தி வருவதனால் இவ்விதம் சிந்தித்து விளக்காசிரியர்கள் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் நாம் இந்த இடத்தில் எப்படி பார்க்க வேண்டும்? அபயம் என்பது மோக்ஷ ரூபமான அபயத்தை பகவான் கூறவில்லை. மனதில் இருக்கின்ற மோக்ஷத்திற்கு முன் இருக்கின்ற நிலையில் நாம் அபயம் என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தோம், அதை கூறுகின்றார். பிறகு மன தூய்மை, பிறகு அடுத்ததாக ஞான யோக வ்யவஸ்திதிகி. இனி 4வது சாதனைக்கு வரலாம். 2வது வரியில் முதல் சொல் தானம். தானம் எல்லாருக்கும் தெரிந்தது தான், தானம் செய்தல். நம்மிடம் இருக்கின்ற பொருள்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல் தானம். இதனுடைய லட்சணத்தை இப்பொழுது பார்க்கலாம். சுவ ஸ்வத்வஸ்ய. சுவ என்றால் தன்னுடைய, ஸ்வத்துவம் என்றால் பொருள். ஸ்வத்துவம் என்பது ப்ராப்பர்ட்டி, வெல்த். சுவ என்றால் தன்னுடைய. ஸ்வஸ்வத்வஸ்ய என்றால் தன்னுடைய பொருளை. யதாசக்தி, யதாசக்தின எவ்வளவு முடியுமோ அவ்வளவை. சம்விபாக, சம்விபாகன பகிர்ந்து கொடுத்தல். இதுதான் தானத்துக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற லட்சணம். ஸ்வஸ்வத்வஸ்ய,
ஸ்வத்துவம்னா நம்மை சார்ந்தது, ப்ராப்பர்ட்டி. ஸ்வன நம்முடைய, ஸ்வத்துவம்னா பொருள், ப்ராப்பர்ட்டி. நம்மை நம்முடைய பொருளை யதாசக்தி எவ்வளவு முடியுமோ. யதாசக்திங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்காக ஓடிட்டுருக்க கூடாது. நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை சம்விபாக, விபாகம்னா பிரித்து கொடுத்தல், சம்விபாகன அறிவுபூர்வமாக பிரித்து கொடுத்தல். அந்த தானமும் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், முறையாக பகிர்ந்து கொள்ளுதல், சரியாக பகிர்ந்து கொள்ளுதல். இதில் ஏன் சுவங்கிற வார்த்தை வந்துள்ளதுன்னா, மற்றவர்களுடைய பொருள் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தானம் அல்ல. நம்ம சொல்லுவோமல்ல, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு போடக்கூடாது. அதனால தான் சுவங்கிற வார்த்தை. இதில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தாத்பரியம் இருக்குது. ஸ்வன எது நம்மை சார்ந்ததோ, எது நம்முடையதோ, அது சத்துவம்னு சொன்னால் அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், ஒர்த்துள்ளதாக இருக்கணும். வீட்டில் டஸ்ட்பின்னுக்குள்ளே ஏதோ இருக்குது, அது நம்முடையது தான், ஆனால் சொத்துவம் அல்லது அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக அல்ல. அப்படி நம்முடைய வெல்த், நம்மிடம் இருக்கின்ற பொருள்கள், அதை வந்து யதாசக்தி நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடுத்தல். இந்த ஷேரிங் மைண்ட், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடுப்பது தான் இங்கு தானம் என்று சொல்லப்படுகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு இதுதான் சொல்வார்கள். அதாவது தெய்வீகத்தன்மை உடையவர்கள் அல்லது தேவர்கள் அல்லது தெய்வீ சம்பத்தை உடையவர்கள் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டுங்கிற புத்தியில் இருப்பார்கள். அசுரகுணத்தை உடையவர்கள் வந்து தானே தான் எடுத்து கொள்ள வேண்டுங்கிற புத்தி இருக்கும், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது. அதற்கு ரொம்ப பிரசித்தமாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பெரிய ஒரு 10 அடிக்கு ஒரு பெரிய குச்சி, நீளமான குச்சி, கடைசியில் வந்து ஒரு கிண்ணம் அந்த குச்சியோடு சேர்ந்துருக்கு. அதை என்ன செய்தார்களாம், தோளிலிருந்து கை வரைக்கும் நீட்டி கட்டி விட்டார்கள், கையை மடக்க முடியாதபடி. யாருக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கட்டி விட்டு பெரிய ஒரு அண்டா வச்சு அதில் வந்து அமிர்தமோ ஏதோ சாப்பிட்றதுக்கான பொருளை வைத்து விட்டார்கள். சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார், ரெண்டு பேர்த்துக்கு குருவாக இருக்கிற பிருஹஸ்பதி. அதை எப்படி சாப்பிட முடியும், கை நீளமாக இருக்குது, மடக்க முடியாது. அசுரர்களை எடுத்தெடுத்து வாய்க்கு கொண்டு வந்து வச்சு பார்த்தார்கள், முடியல, பட்னியாக இருந்தார்களாம். தேவர்களெல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார்களாம். காரணம் என்ன, கண்டுபிடிச்சிடலாம் நீங்களே. ஒருவர் எடுத்து இனியொருவர் வாய்க்கு அவர் கொடுத்தார், இனியொருவர் இனியொருவர் வாய்க்கு கொடுத்தார். அப்போ என்னாச்சுன்னா, ரெண்டு பேரது வயிறு நிறைஞ்சது. அப்படி இந்த இயற்கையாக நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற புத்தி, அதுதான் தானம். இப்போ இந்த தானத்தில் கவனிக்க வேண்டிய சில அம்சங்களை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். மீண்டும் இந்த தானத்தை நாம் விளக்கமாக அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகின்றோம். பகவான் வந்து தானத்தை 3 பிரிக்கப் போகின்றார். சாத்விகமான தானம், இராஜசமான தானம், தாமசமான தானம். இப்போ ஒரு காரியமாகணும்னு லஞ்சம் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தானமா என்ன? அப்படி பகவான் வந்து பிரித்து சொல்ல போகிறார். அங்கு நம்ம விளக்கமாக பார்க்க போகின்றோம். இங்கும் சில கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ தானம்ங்கிற விஷயத்தில் என்னென்ன கருத்துக்கள்னா, முதல் கருத்து எதை கொடுப்பது, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் சேரிட்டி. எதை நம்ம வந்து தானம் செய்தல். நம்ம உடனே என்ன நினைப்போம், தானம்னு சொன்னால் மனசில் 2 தான் வரும், அன்னம், அன்னதானம், அதுக்கப்புறம் பணம். இந்த 2 தான் நம்ம மனதில் வரும். அதுவும் தானம்தான், மற்றவர்களுக்கு உணவை கொடுத்தல். ஏன்னா உணவுங்கிறது வந்து, ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பிறந்துட்டா எல்லோருக்கும் உணவு வேண்டும்ங்கிறது வந்து ஒரு இயற்கை நியதியாக இருக்கின்றது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து உணவு வந்து ஒரு வியாபாரத்துக்குரிய பொருளாக இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து உணவை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல். பிறகு பணத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளுதல். நம்மகிட்ட செல்வம் அதிகமாக இருந்தால் பொருளை பகிர்ந்து கொள்ளுதல். இது 2 மட்டுமல்ல, நம்மிடத்தில் என்னென்னலாம் ஒர்த்தி ஆப்ஜெக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம், என்னென்னலாம் ஒர்த்தாக இருக்கோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல். அதில் வந்து நம்முடைய காலம், இப்போ வயதானவர்கள் வீட்டில் இருப்பார்கள்,
அவர்களுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கும். போய் ரெண்டு வார்த்தை அவங்ககிட்ட பேசினோம்னா அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நமக்கோ டைம் இஸ் மணிங்கிற மாதிரி இருக்குது, காலந்தான் பணமாக இருக்குது. அப்போ என்ன செய்கின்றோம், அவர்களிடம் ரெண்டு நிமிடம் செலவழிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருப்பதில்லை, அது ஒரு தானமாகின்றது. நம்முடைய காலத்தை சிலருக்கு கொடுத்தல், பிறகு வந்து அறிவை கொடுத்தல். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், அவருடைய குடும்பம் வேணும்னா அவருடைய அறிவை வச்சு தான் பணத்தை சம்பாதிக்கிறார். ரெண்டு ஏழைக்கு ஃப்ரீயாக அந்த அறிவை கொடுத்தாருன்னா அது தானம் ஆகின்றது. அதுதான் யதாசக்தி. அவர்னால் முடிந்தது. அவருடைய சொத்து என்னென்னா, ஒருத்தருக்கு அறிவு சொத்தாக இருக்கும், ஒருவர் இடத்துல மன நிறைய அன்பு இருக்கும், நல்ல வார்த்தைகள் அவரிடம் வரும், அது அவருடைய சொத்து. ஒருவருக்கு பணம் அதிகமாக இருக்கலாம். அப்படி அவரவர்களிடத்தில் எது இருக்கின்றதோ, இல்லாத ஒன்று நினச்சி அதெல்லாம் இல்லையே நான் தானம் பண்ண முடியலையேன்னு சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் எது இருக்கின்றதோ அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். இதில் வந்து நாம் எதை பகிர்ந்து கொள்கிறோமோ அது நமக்கு பயன்படுறதா இருக்கணும், அல்லது யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கு. எது வேண்டான்னு கழிக்கிறோமோ அதை பகிர்ந்து கொள்வது தானம் அல்ல. இந்த டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, அதுக்குன்னு கடையில் எல்லாம் தான வேஸ்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணணும்னா அப்படியே இருக்கின்றதாம், கடையில் போய் தான வேஸ்டி கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களாம். அதாவது அது ஒரே ஒரு முறை பயன்படுத்த முடியுமா, கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படி அது தானம் அல்ல. எது நமக்கு பயன்படுமோ, எது ஒர்த்தோ, அதுதான் தானம். அதை கொடுக்கும் பொழுது நம்ம அந்த லாஸை ஃபீல் பண்ணணும், அதுதான் தானம். நான் கொடுத்துருக்கேங்கிறத லாஸை ஃபீல் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், நமக்கு எதில் வேல்யூ இருக்கோ அதை நாம் கொடுத்தல். இப்போ அறிவை கொடுக்கறது, காலத்தை கொடுத்தல், ஒரு விதத்தில் நாலு வார்த்தை அன்பாக பேசுறது, பொருளை கொடுத்தல் இப்படி, அல்லது உணவு, இதெல்லாம் தானத்துக்குரிய பொருள்கள். எதை வேண்டுமானாலும் ஒர்த்தி திங், அதை நம்ம கொடுக்கறது தானம். இனி இதில் இரண்டாவது அம்சம், யாருக்கு கொடுத்தல். அர்த்தி, அர்த்தின்னா அதை வேண்டுபவன், யாருக்கு கொடுத்தல்ங்கிறது இரண்டாவது அம்சம். இதைத்தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகின்றோம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்வார்கள். அப்படி யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுத்தோம் என்றால் அது வந்து தானம் அல்ல. தகுதியானவர்களை கண்டுபிடிக்கிறது கடினம்தான், அவ்வளவு சுலபமாக நமக்கு தெரியாது. இப்போ ஒருவருக்கு வந்து பொருள் உதவியோ ஏதோ உதவி பண்ணுறோம், அந்த உதவி வந்து அவருக்கு எவ்வளவு தூரம் தகுதி இருக்குங்கிற அறிவு சில சமயங்களில் நமக்கு இல்லாமல் போகும், அது கடினம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு அந்த அறிவு இருக்கும். ஆனால் முடிந்த வரைக்கும் அதை தெரிந்து கொடுக்க வேண்டும். பிறகு சில பேர் கஷ்டத்தில் இருக்கிறது நமக்கு நன்கு தெரியும், அந்த சமயங்களில் அவர் தகுதியானவர் என்று தெரிந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதை வச்சு தான் சாத்விகமாக, ராஜசமாக, தாமசமானெல்லாம் நம்ம முடிவு செய்ய போகின்றோம். எப்படிப்பட்டவர்கள், எந்த தேசத்தில், எந்த காலத்தில், அதெல்லாம் அதில் வருகின்ற கருத்து, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ தகுதியான பாத்திரத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். இதை விட முக்கியம் அடுத்த கருத்து வந்து, கொடுக்கின்ற நாம் எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு, மனநிலையில் கொடுக்க வேண்டும். முதல்ல எதை கொடுக்கணும்னு பார்த்தோம், யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல மீண்டும் விரிவாக பிறகு பார்க்க போகின்றோம். தகுதியானவருக்கு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். சில சமயங்களில் நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சந்தேகமாக இருந்தால் கொடுக்கறது பெட்டர். அடுத்த விசாரம் வந்து, கொடுப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். இதுதான் நாம் செய்கின்ற தானத்தினால புண்ணியம் வருமா பாவம் வருமானு நிர்ணயிக்கும். தானம் பண்ணால் புண்ணியம் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து தானம் பண்ணும்போது உள்ளே எத்தனையோ மோட்டிவ் இருக்கும், அவமானப்படுத்தி கொடுப்பார்கள், அல்லது தவறான எண்ணத்தில் பொருளை கொடுப்பார்கள். இன்றைக்கி இதை கொடுத்து வைப்போம், நாளைக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த மாதிரி எத்தனையோ ஆட்டிடியூட், எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றது. இப்போ தானம்ங்கிற செயல்னால் மட்டும் புண்ணியம் வந்து விடாது, அல்லது சித்த சுத்தி வந்து விடாது. எந்த மோட்டிவில் நம்ம ஷேர் பண்ணுறங்கிறது தான் முக்கியம். அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இது வந்து தைத்திரிய உபனிஷத் கடைசியில் சொல்லியிருக்கின்றது, ஸ்ரத்தையா தேயம். அது உபனிஷத் வாக்கியம், ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையுடன் நாம் கொடுக்க வேண்டும்.
அதாவது வாங்குபவர்களை காட்டிலும் கொடுப்பவர்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும்னா என்ன அர்த்தம் என்றால், நம்ம கொடுக்கும் பொழுது வாங்குபவர்களை மதித்து கொடுக்க வேண்டும். அவங்கள நம்ம ரெஸ்பெக்டோடு நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து வழி இல்லாத நிலையில் தான் நம்மகிட்ட தானம் வாங்க வந்திருப்பார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவர்களை மதித்து நாம் கொடுக்க வேண்டும். ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் அவர்களை மனதார வாழ்த்தி நாம் கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், கடவுள் வந்து நம்மை அந்த சைடும் வச்சிருக்கலாம், கொடுக்கிற சைடு நம்மை வச்சிருக்கார் அல்லவா, அதுக்கே பகவானுக்கு நன்றி சொல்லி பிறகு நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த சைடு போகிறதுக்கு, அந்த சைடுன்னு என்ன, வாங்குகிற சைடு நம்ம போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போது நாம் ஒன்று கொடுக்கும் பொழுது வாங்குபவர்களுடைய மனநிலையை சற்று சிந்தித்து பார்த்தால் ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது அதெல்லாம் அவருக்கு எவ்வளவு தூரம் தெரியாதோ அதுபோல் நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கறதே அவருக்கு தெரியாமல் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் செய்யறதில்லை. இப்போ வீட்டிலையே ஏதாவதுக்கு ஒருவர் வந்து, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அதில் ஒருவர் வந்து செல்வந்தராக இருப்பார்கள், மற்றவர்கள் உறவினர்கள் அண்ணனோ தம்பியோ தங்கையோ வறுமையில் இருப்பார்கள். இப்போ அவ வறுமையில் இருப்பவர்களுக்கு பணம் அதிகமாக சம்பாதிப்பவர்கள் கொடுக்க விரும்புவார்கள். இவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமோ, நான் கொடுக்குறேன் எங்கிட்ட வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்வார்கள். இதை சாதாரணமாக நம்ம கேட்கறது, கேட்டால் கொடுப்பேன். இது எதை குறிக்கிறதுனா, அவர்கள் வந்து கேட்கணும்னு சொன்னால் எவ்வளவு தூரம் அவர்களுடைய மனம் பாதிக்கப்படும், அதனால் நம்ம ஈகோ நம்ம அகங்காரத்துக்கு ஒரு தீனி கிடைக்குது. அவங்க வந்து கேட்டால் நான் கொடுப்பேன். சில பேர் கொடுத்தாலும் கூட கேட்காம எதுக்கு கொடுக்குறீங்கன்னு தானத்துக்கே தடை வரும். அதனால தான் பாடி வச்சார்கள், தடைகள் வாராத கொடையும்னு சொல்லி. அப்படி நம்ம யாருக்காவது தானம் பண்ண போனாலும் மற்றவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, நீ என்ன கர்ணம் பரம்பரையானெல்லாம் தத்துவம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். மற்றவர்களுக்கு தேவை இருக்கின்றதுங்கிறத தெரிந்தாலே கொடுக்கணுமே தவிர, அவங்க கேட்டால் தான் நான் கொடுப்பேங்கிற அளவுக்கு நம்ம இன்சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அவர்களை கேட்க வைக்கிறதே ஒரு பாவம்தான். அப்படி நம்முடைய பாவனை அவர்கள் கேட்கணும்னு சொல்லியோ, அல்லது நம்ம தானம் கொடுத்ததை நாலு பேர்த்துக்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே அதனால் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேங்கிற எண்ணம் இல்லாமல், நம்முடைய பாவனை ஸ்ரத்தையுடன் அவர்களை மதித்து, பகவான் வந்து கொடுக்கிற சூழ்நிலையில் என்னை வச்சிருக்கிறாருங்கிறத உணர்ந்து நாம் கொடுக்க வேண்டும். என்னை வாங்குகிற சூழ்நிலையும் பகவான் நம்மை வச்சிருக்கலாம், இன்றைக்கி கொடுக்கிற சூழ்நிலையில் வைத்துள்ளார் என்று, அது அறிவாகலாம், காலமாகலாம், பணமாகலாம், உணவாகலாம், எதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ கொடுப்பவன் வெட்கப்பட்டு கொடுக்க வேண்டுமா, ஸ்ரீயாதேயம் பியாதேயம் பயத்துடன் கொடுக்க வேண்டும். ஏன்னா இவனுடைய மனது வந்து நம்ம இந்த நிலையிலிருந்து வாங்குறோமேன்னு புண்பற்றுமோங்கிற பயபக்தியுடன் கொடுக்க வேண்டும். அப்புறம் கொடுக்கிற விதமும் இருக்குது, சில பேர் தூக்கி எறிவார்கள், அப்படியெல்லாம் இல்லாமல் கொடுக்கிற விதமும் மிக முக்கியம். அப்படி எப்படிப்பட்ட பாவனையுடன் கொடுக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம். அதுதான் இது தானமா அல்லது வேற ஏதாவதான்னு நிர்ணயமே செய்யும். இது தானம்ங்கிற பண்புங்கிறது நிர்ணயிக்கிறது எதை கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோங்கிறத விட எப்படி கொடுக்கின்றோம், எந்த பாவனையில் நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம், அதுதான் மிக மிக முக்கியம். பயத்துடன் கொடுப்பவர்களை மதித்து, கொடுக்கிறதுக்கு பகவான் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாருங்கிற புத்தியில், பிறகு உண்மையிலேயே தானம் கொடுக்கறதுனால முதல் பலன் அதிக பலனை அடைபவர்கள் கொடுப்பவர்கள் தான், அதையும் உணர்ந்து கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தையும் புத்தியும் பகவான் கொடுத்தாருங்கிற ஒரு கிராட்டிடியூடோடு நம்ம வந்து கொடுக்க வேண்டும். பிறகு அதற்கு பிறகு அவர்களிடம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்துட்டோம்னா அது தானம் அல்ல, அதுக்கு வந்து பிஸ்னஸ்னு பேர், அதில் கொடுக்கல் வாங்குதல், அது வந்து தானம் அல்ல. தானம்னா கொடுத்தாச்சு அதோட ஃபுல் ஸ்டாப். அதற்கு பிறகு அவங்க வந்து தகுதியானவர்கள் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் அல்ல.
அப்படிப்பட்டவர்களுக்கு தானம் பண்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது எனக்கு கிடைத்துள்ளதுங்கிற பெருமிதத்துடன் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தானத்தில் இருக்கிற முக்கிய அம்சங்கள். எதை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படிப்பட்ட பாவனையில கொடுக்கணுங்கிறதெல்லாம் மிக முக்கியமான அம்சங்கள். பொதுவா தானம்ங்கிறது நம்ம எப்படி துவங்குவதுங்கிறது தான் கேள்வி. இப்போ இதை கேட்ட உடனே போகும்போதே இருக்கிற காசெல்லாம் அப்படியே ரோட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலாம்னு வரும். ஒரு நாள் தான் அப்புறம் வீடு போய் சேர்ந்த உடனே மாறிடுவோம். அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்வார்கள், தானம் வந்து வீட்டிலிருந்து துவங்கணும்னு சொல்வார்கள். வீட்டிலிருந்து துவங்கணும்னா என்ன அர்த்தம்னா, முதலில் நம்மை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்து பழக வேண்டும். நம்ம வீட்டில் இருப்பவர்கள், நம்ம வீட்டுக்கு சில சர்வன்ஸ் வந்து வேலை செய்பவர்களெல்லாம் வந்து செய்வார்கள், அவங்களுக்கு நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து பல நாள் வச்சிருந்து இனிமேலும் குப்பை தொட்டியிலையும் கூட போட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வரும்போது, சரி பாவம்னு, பாவம் வேறையா இதில், இதில் யார் பாவம்னு தெரியல, பாவம்னு சொல்லி கொடுக்கறது. இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் அதை சாப்பிடுவோமா என்றால் அதை நம்ம அவர்களுக்கு கொடுத்தல், அதுதான் உண்மையான ஷேரிங். இதில் வந்து அவன் நமக்கு வேலை செய்கிறார்கள் அல்லது உறவினர்களாக இருக்காங்க அல்லது மற்ற உறவினர்கள் குழந்தைகள் வந்திருக்காங்க, இருந்தாலும் ஆரம்பம் வீட்டில் ஆரம்பிக்கணும். பிறகு சகோதர சகோதரிகளுக்குள்ள எல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது தானம்ங்கிற புத்தி மட்டும் ஒருவருக்கு வந்து விட்டால், இப்போ எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அதுபோல் எல்லா அட்வொகேட்டும் வேலை இல்லாமல் ஆயிடுவார்கள். கோர்ட்டில் வந்து 80% கேஸ் வந்து அடிபட்டு போகும். எல்லா கேஸுக்கு காரணம் என்ன தெரியுமோ, இந்த லோபம்ங்கிற புத்தி தான், நான் ஷேரிங் தான், விட்டு கொடுக்காததுனால தான் அவ்வளவு கேஸ் வந்து 7-8 வருஷத்துக்கு அப்புறம்தான் இன்றைக்கி கேஸ் கொடுத்தா போக முடியும். காரணம் என்னென்னா, எல்லாம் யோசித்து பார்த்தோம்னா இந்த தானம்ங்கிற புத்தி இல்லை. விட்டு கொடுத்தல், சரி அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், நான் என்னுடைய உழைப்பில் சம்பாதிக்கிறேன், இவருடைய உழைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க அம்மா அப்பா சேகரித்து வச்ச சொத்தில் ஒரு நகையோ அல்லது ஒரு ஏக்கரா பூமியோ எக்ஸ்ட்ரா போயிடுதுன்னா கேஸு, அதனுடைய வேல்யூ வந்து ஒரு 50,000 ரூபா இருக்கு, இவங்க கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறது வந்து 2,00,000 ரூபா இருக்கு. காரணம் என்னென்னா அந்த மைண்டு கிடையாது, ஷேரிங் மைண்டு கிடையாது. அப்படி இந்த ஷேரிங் தானம்ங்கிறத முதல்ல வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம், பிறகு ஆசிரமங்களுக்கோ அல்லது கோயிலில் போய் கொடுக்கறதோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பிறகு வச்சுக்குவோம். அங்கே கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு விதத்தில். முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய உறவினர்கள், குறிப்பாக அந்த சகோதரர்களுக்குள்ள தான் நம்ம வந்து விட்டு கொடுத்தல், அதை மனசுக்குள்ளே நம்ம தானம்னு எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஆரம்பித்து பிறகு படிப்படியாக நம்ம இந்த தானம் என்கின்ற ஒரு குணத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். இனி இந்த தானம்ங்கிற விஷயத்தில் இறுதியாக நம்ம பார்க்கின்ற கருத்து, தானம் என்கின்ற குணம் நமக்கு வந்தால் என்ன பலன் கிடைக்கின்றதுன்னு இப்பொழுது பார்ப்போம். இந்த ஷேரிங் மைண்டு நமக்கு வந்துட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும், என்ன இந்த பிரயோஜனத்தை உணரத்தான் கொடுக்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிற புத்தி நமக்கு வரும். நம்ம ஏன் நம்ம பகிர்ந்து கொள்ளாமல் நாமளே வைத்து கொள்கின்றோம்னா, பகிர்ந்து கொள்வதனால் வருகின்ற பிரயோஜனம் நமக்கு தெரியவில்லை, அந்த பிரயோஜனத்தை நம்ம அனுபவிக்கவில்லை. அதை அனுபவிக்காததுனால தான் அதை நம்ம அதனிடம் நெருங்காமல் இருக்கின்றோம். இதில் சில பிரயோஜனத்தை நம்ம பார்க்கலாம். இதில் முதல் பிரயோஜனம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மனிதர்களுக்கென்றே இருக்கின்ற ஒரு குணம் லோபம் என்கின்ற குணம். இது வந்து மனுஷன் ஜாதிக்கே இருக்கின்ற குணம். சில பேர் வந்து கோபம் வந்தால் உன்னோட ஜாதி குணம்னு சொல்லி திட்டுவார்கள், இல்லை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த குணம் இருக்குன்னு சொல்லி. அப்படி அது உண்மையோ பொய்யோ, ஆனால் மனுஷன் ஜாதின்னு ஒரு ஜாதி இருக்குது, நம்ம தான் அந்த மனுஷன் ஜாதிக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அது வந்து லோபம். இது மனிதனுக்குன்னு இயற்கையாக இருக்கின்ற குணம். அசுரர்களுக்கு இயற்கையாக இருக்கின்ற குணம் வந்து குரோதம், கொடூரத்தன்மை. மனுஷனுக்கு இயற்கையாக இருக்கிற குணம் லோபம்.
தேவர்களுக்கு இயற்கையாக இருக்கின்ற தோஷம், இந்த இடத்துல குணம்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தோஷம், அவர்களுக்கு வந்து இந்திரிய கட்டுப்பாடு இன்மை. அதனால தான் தேவலோகத்தில் எப்போ பார்த்தாலும் மியூசிக் சேனல் தான் ஓடிட்டுருக்கும். ஆல்வேஸ் டான்ஸ் பிளேட்னாக இதுதான், கேடிவி தான் அங்கே 24 hours அங்கே ஓடிட்டுருக்கும். காரணம் என்னென்ன, எப்பொழுது பார்த்தாலும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு தான். டெலிவிஷன்லேயும் நல்ல விஷயத்த பார்க்கலாம், சில அறிவுபூர்வமாக சில தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ப்ரோக்ராம் இருக்குது. அப்படி சாஸ்திரம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பலகீனத்தை சொல்கின்றது. மனிதனுடைய பலகீனம் லோபம், இயற்கையாகவே மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தானே அனுபவிக்கணுங்கிற புத்தி. அது நம்ம குழந்தைகளை கவனித்தாவே தெரியும். குழந்தையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். 11 மாதம் அல்லது 12 மாதம் ஒரு வயசு குழந்தைக்கு மற்ற குழந்தைக்கு கொடுத்தா அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இனியொரு குழந்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா குழந்தைனால தாங்கிக்க முடியாது. அப்படி அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, லோபம்ங்கிற குணத்தை யாருமே யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அது நமக்கு சுபாவமாக வந்துள்ளது, இயற்கையாகவே வந்துள்ளது. அதனால் அதை நீக்குவது மிக கடினம். அந்த லோபம்ங்கிற குணத்தை உடைக்கிறதுக்கு தானம் என்கின்ற பண்பை பகவான் நமக்கு கொடுக்கிறார். அதாவது நமக்கு பொருள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துடுதுன்னு சொன்னால் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தினா அந்த பொருளிலிருந்து முழுமையான பயனை அடைகின்றோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் கிடைக்குது, அது பணமாகலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை நாமளே அனுபவித்து அதிலிருந்து ஒரு பலன் கிடைக்கின்றது. அதை நம்ம தானம் பண்ணி அந்த பொருளை பயன்படுத்தினா பெரிய பலன் என்னவென்றால் லோபத்திலிருந்து விடுதலை. லோபம்ங்கிற புத்தி, லோபம்ங்கிற குணம் நம்மை கட்டி போட்டிருக்கு. எது சம்சாரம், எது பந்தம், இப்படிப்பட்ட குணங்கள் தான் நம்மை பந்தப்படுத்தி இருக்கின்றது. இப்போ துரியோதனனுக்கு அவ்வளவு ராஜ்யம் இருந்தும் அவன் ஏன் கஷ்டப்பட்டான் கடைசி வரைக்கும்னா, பாண்டவர்களாவது காட்டில் சந்தோஷமாக இருந்தார்கள் இருக்கிற வரைக்கும். துரியோதனனுக்கு வந்த கஷ்டம் வந்து லோபம், மற்றவர்களுக்கு பாண்டவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற லோபந்தான் அவனை கஷ்டப்படுத்தியது. மேலோட்டமாக பார்த்த என்ன சொல்வார்கள், பணம் இருந்தால் சௌரியம், பணம் இல்லைன்னா கஷ்டம்னு. துரியோதனன் பணத்தோடு தான் இருந்தான், ஆனால் அந்த வாழ்க்கை பூரா மனச்சஞ்சலத்திலேயே இருந்தான். பாண்டவர்கள் பலகாலம் பொருள் இல்லாமல் இருந்தார்கள், மிக மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். இதிலிருந்து எது சுகத்துக்கு காரணம்னா, லோபம்ங்கிற புத்தி இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். லோபம்ங்கிற புத்தி இருந்து நமக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதனால் நமக்கு துக்கம்தான் வரும். காரணம் என்னவென்றால், சேரியில் பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஏதாவது பொருளுக்கு சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். பெரிய கோடீஸ்வரனை மில்லுக்கு, ரெண்டு மில்லுக்கு சண்டை போட்டுட்ருப்பார். அதில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், அதில் ரகலை நடந்துகிட்ருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அதான் உனக்கு அவ்வளவு இருக்கே, எக்ஸ்ட்ராவாக சண்டை போட்டு வர்ற ப்ராப்பர்ட்டியிலிருந்து வைத்த வளர்க்க வேண்டியது இல்லையேன்னு தெரியும். இருந்தாலும் லோபம்ங்கிற புத்தி, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாத புத்தி, அந்த புத்தியிலிருந்து விடுதலை அடைய நம்ம தானம்ங்கிற சாதனை. அதனால் யாராவது நம்மகிட்ட தானத்துக்கு வந்தார்கள் என்றால் மனதிற்குள்ள அவர்களை வணங்கி கொடுக்கணும். காரணம் என்ன, நம்முடைய லோபம்ங்கிற புத்தி நிவர்த்தியடைய அவர்கள் சாதனையாக இருக்கிறார்கள். யாருமே வரலின்னு வச்சுக்குவோமே, கொடுக்கறதுக்கே வாய்ப்பில்லை, லோபம்ங்கிற புத்தியே போகாது. இப்போ எப்படி மாறுகின்றது, பணம் நம்மகிட்ட யாருக்காவது தானம் கொடுக்கும்போது கர்வத்துடன் கொடுத்துட்ருக்கோம். இதை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னால் அது அவர்களுக்கு புரியாது. ஆனால் மனதிற்குள் அவர்களை நம்ம வணங்கணும். காரணம், அவர்கள் என்னுடைய லோபத்தை நீக்க இறைவன் எனக்கு கொடுத்த கருவி அவர்கள் என்று இந்த லோபம் என்கின்ற நம்மை பந்தப்படுத்துகின்ற புத்தியிலிருந்து விடுதலை அடைய தானம் என்ற ஒன்று முக்கியமான பண்பு. பகிர்ந்து கொடுக்க கொடுக்க இந்த இயற்கையான லோபம்ங்கிற புத்தி போகிவிடும். லோபம்னா நமக்கு தெரியும், நம்மளே வைத்து கொள்ள வேண்டும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதமான கருமித்தனம், கெஞ்சத்தனம், பகிர்ந்து கொள்ளாத மனநிலை. இது முதல் பிரயோஜனம். லோபம்ங்கிறது இல்லைன்னு கற்பனை பண்ணி பார்த்தாவே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு லோபம் இல்லைன்னு கற்பனை பண்ணி பார்ப்போம், அது இருக்கட்டும்,
அந்த கற்பனையிலேயே சந்தோஷம்னா உண்மையிலே இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை தானம் நமக்கு கொடுக்கும். ஒரு பொருளை நம்ம அனுபவித்தோம்னா ஒரு பங்கு சுகம்னா, அதை தானமாக கொடுத்துட்டோம்னா 100% சுகம். அதை கொடுத்து பிறகுதான், அனுபவித்ததற்கு பிறகுதான் அந்த உண்மை நமக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு முறை டேஸ்ட்டு கண்டுட்டோம், பிறகு வந்து அந்த தானம்ங்கிறது நம்மிடம் தொடர்ந்து வரும். இப்போ இரண்டாவது பிரயோஜனம், மனதினுடைய விசாலதா, மனம் விரிவடையும். முதல் பிரயோஜனம் வந்து லோபம்ங்கிற தீய குணம் நீங்கும். இரண்டாவது வந்து மனது விரிவடையும். பரந்த மனப்பான்மைன்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படி நமக்கு மனது விரிவடையும், விரிந்த மனம் நமக்கு கிடைக்கும். ஃப்ளாட்ல எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் அவரவர்கள் வீடு வந்து எப்படி இருக்கும், உள்ளே நல்லா வச்சுருப்பார்கள். இந்த காமன் பிளேஸ் இருக்கே, ஸ்டெப்ஸ் இருக்குது, மோட் ரோடும், இதெல்லாம் காமன் பிளேஸ். இதில் வந்து யாரும் இதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டார்கள். அது ஃப்ளாட் ஆகட்டும், அல்லது கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், அது காமன் பேசேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அங்கே யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன, அது எதுக்கு நான் பண்ணணும், அது பண்ணுனா யாராவது பண்ணுனா ஏதோ அவர்கள் ரொம்ப ஏமாளிகள் போல. நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கும், நம்ம பண்ணால் நம்ம ஏமாளின்னு சொல்லிடுவாங்களோன்னு சில பேர் பண்ண மாட்டார்கள். அதனால தான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஃப்ளாட்னு சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ளாட்லேருந்து சேரிட்டி ஆரம்பிக்கணும். அதை நம்ம அப்படி எடுத்துக்கணும். நம்ம சண்டை போட்டு செய்யலாம், நீ இதுக்கு வந்து காசை கொடுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதுக்கெல்லாம் தயாராக இல்லைங்கும் போது நம்ம என்ன ஆரம்பிக்கணும்னா, அதை ஒரு தானமாக ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் பரந்த மனம். முதல்ல ஃப்ளாட்டுக்குள்ளே மனசு கொஞ்சம் பரவட்டும், அப்புறம் ஸ்பேஸுக்கு வருவோம். அப்படி நம்மகிட்ட இருக்கின்ற சூழ்நிலையில் மனம் ரொம்ப குறுகி இருக்கு. நம்முடையதுங்கிற வர்ற வட்டத்துக்குள்ளே தான் மனம் இருக்கே தவிர கொஞ்சம் விரிந்து இருப்பதில்லை. பொதுவான ஒன்றுக்கு செலவு செய்கிறதுக்கோ பொருளை கொடுக்கறதுக்கோ மனம் தயாராக இல்லை. அப்படி இல்லாமல் பரந்த மனம் இந்த தானத்தில் நமக்கு கிடைக்கும். பிறகு இதற்கு அடுத்த கருத்து, இதெல்லாம் மேலோட்டமான பலன், இதுக்கு பெரிய பலன், இனியொரு பெரிய பலன் இருக்கின்றது. இறுதியாக நம்ம கடைசியாக சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, உன்னை நீ எதனால் காப்பாற்றி கொள்ள முடியும்னு கேள்வி வரும்பொழுது ஈஷாவாசி உபனிஷத்தில் தேன தியக்தேன புஞ்சிதாகா, உன்னை நீ தியாகத்தினால் காப்பாற்றிக்கொள். கடைசியாக நம்ம வந்து அனைத்தையும் விடணும், சந்நியாசம்தான் கடைசி கதி. ஒழுங்காக நம்ம சந்நியாசம் பண்ணணும், இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க சந்நியாசத்தை கொடுப்பார்கள், சந்நியாசத்தை பண்ண வைத்து விடுவார்கள். அப்போது மற்றவங்க நம்மிடமிருந்து பொருளை பறிப்பதற்கு முன் நம்ம பொருளை விட்டோம்னா அது சந்நியாசம், மற்றவங்க நம்ம இடத்துல பொருளை பறிச்சுட்டாங்கன்னா அது வந்து துயரம். ஒரு காலத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் விட்டுத்தான் ஆகணும். பொருள் இருக்கலாம், அதை கையாளுகின்ற திறன் நமக்கு இருக்காது. கஷ்டப்பட்டு கார் வாங்கி வச்சுருப்போம், ஒரு 60, 65, 70 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்குவோமே, நம்மளுடைய குழந்தைகளே நீங்கள் இனிமேல் டிரைவ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, காரில் போகக்கூடாதுன்னு சொல்லி விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம விட்டுத்தான் ஆகணும், ஏன்னா அதை அனுபவிக்கின்ற திறன் நமக்கு இருக்காது. அப்படி சந்நியாசம் அல்லது தியாகம்ங்கிறது இறுதியில் அடைய வேண்டியது, அதனுடைய ரிகர்சல் தான் தானம். தானம் வந்து சந்நியாசத்துக்கு முன்னுத்த ஸ்டேஜ். தானம் பண்ணி பண்ணி பழகுனோம்னா தான் நமக்கு எல்லாத்தையும் மனதார விடுறதுக்கு சக்தி வரும். விட்டதற்கு பிறகு சில பொருள்களை கையாளலாம், அது வேறு. ஆனால் சில பொருள்களை முழுமையாக விடுவதற்கு நம்முடைய பவர், அல்லது நமக்கு இருக்கின்ற நம்ம பேரில் எழுதி வச்சுக்கணுங்கிற புத்தி, இதையெல்லாம் விடுறது கடைசி ஸ்டேஜ். எடுத்த உடனே அந்த புத்தி யாருக்குமே வந்து விடாது. எல்லாத்தையும் விடுறதுன்னு சொன்னால் உடனே பயம் வந்துடும், அதுதான் அபயம்னு சொல்லியிருக்கார் பகவான். எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை ஏமாற்றி விடுவார்களேன்னு ஒரு பயம் வரும். அந்த எல்லாத்தையும் விடுவது கடைசி ஸ்டேஜு, அதுக்கு முன்னத்த ஸ்டேஜ் தான் தானம் என்பது. ஆகவே தானம் சந்நியாச மூலம், சந்நியாசத்துக்கு விதை போல் இருப்பது தான் தானம். அதனால தான் இந்த தானத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்குது. ஒருவனுக்கு வந்து எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும்
அவனிடத்துல தானம்ங்கிற குணம் இருந்தா உலகமே அவனை போற்றுகின்றது. அதுக்கு யார் உதாரணம்? மகாபாரதத்தில் கர்ணன் தான் உதாரணம். அதாவது எத்தனையோ பாவிகள் லிஸ்ட்டில் கர்ணனை ஒரு பாவியாக போடுகிறார்கள். சில பேர்த்துக்கு சொன்னாவே கோபம் வந்துடும், ஏன்னா கர்ணன் மீது அவ்வளவு பற்று. ஆனால் கர்ணன் வந்து பல இடங்களில் சுயநலமாக நடந்திருக்கான், தர்மப்படி நடக்கவில்லை தான். அப்படி இருந்தும் கர்ணனுக்கு ஏன் பெருமை வருதுன்னா அவனிடத்தில் இருக்கின்ற தானம்ங்கிற குணம். அப்படி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன உணர்கிறார்கள்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கிறது முடியவில்லை, இயலவில்லைங்கிறத உணர்கிறார்கள். தான் செய்ய முடியாத ஒன்றை, இப்போ எப்போ ஒருவன் ஹீரோ ஆவான், மற்றவர்களால் செய்ய முடியாததை செஞ்சால் தான் அவன் ஹீரோ. அப்படி கர்ணன் ஏன் ஹீரோ ஆனான்னா, யார்னாலையும் அவ்வளவு சுலபமாக செய்ய முடியாத தானம்ங்கிற புத்தி அவனுக்குள்ளே ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், வந்து விட்டது. அதனால தான் இந்த உலகத்தில் அவன் பிரசித்தியை அடைந்தான். அப்படி ஒருவனுக்கு எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் தானம்ங்கிறதுனால உலகத்திலேயே அது மறைக்கப்படுகின்றது. ஒருவனுக்கு எத்தனை நல்ல குணம் இருந்தாலும் கருமையாக இருந்தான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு பெருமையும் வராது, போற்றுதலும் வராது. அப்படி இந்த தானத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கின்றது, அது சந்நியாச மூலம். இனி இறுதியாக தானத்தினால வேதாந்தத்துக்கு நேரடியான பிரயோஜனம் என்னவென்றால், நமக்கு ஷரீரத்தில் அகங்கிற பாவம் இருக்குது, அகங்காரம் வந்து ஷரீரம் வரைக்கும் தான் இருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த ஷரீரத்தில் நான்கிற புத்தி இருக்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஷரீரத்திற்குள்ளேயும் அதே நான் தான், அதே ஆத்மா தான் இருக்கின்றதுன்னு சொல்லி சர்வாத்ம பாவம்னு ஒரு பாவனையை சாஸ்திரம் நமக்கு புகட்டுகின்றது. சர்வாத்ம பாவம்னு சொன்னால், இந்த சரீரத்துக்குள் இருக்கின்ற அதே நான் தான் எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கின்றேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சரீரத்துக்கு வருகின்ற சுகதுக்கங்கள் அது உண்மையில் என்னுடைய சுகதுக்கம்தான். இந்த உலகத்தில் ஒரு சரீரம் வந்து சுகத்தை அனுபவிக்குதுன்னா நான் தான் அந்த சரீரத்திலிருந்து அனுபவிக்கின்றேன் என்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் தன்னை பார்த்தல். அதாவது சர்வபூதேஷு சாத்மானம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ள தன்னை பார்த்தல், தன்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தல், இது சாஸ்திரம் கொடுக்கின்ற ஞானம். இப்படி இந்த அகங்கிறது நம்ம சரீரத்திற்கு அப்பாற்பட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகணும். அது எப்படி ஆகும்னா, தானத்தின் மூலமாகத்தான் ஆகும். இந்த தானம்ங்கிற புத்தி வர வர இந்த நான்கிறது இனியொரு சரீரத்தில் விரியும். எப்படி என்றால், நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம், அதனால் ஒரு சுவை, அதனால் ஒரு சுகம் கிடைக்குது. ஒரு இனிப்பு பதார்த்தம் நம்ம கைக்கு கிடைக்குது, திருப்பதி லட்டு பெருசாக நம்ம கைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, அது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்மளே சாப்பிட்டா ஒரு வாரம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதையே பகிர்ந்து கொடுத்தால், பகிர்ந்து கொடுத்து இனி ஒருவர் சாப்பிட்றத பார்த்து அதனால் ஒரு சந்தோஷம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அந்த சந்தோஷம் வந்ததுன்னா நம்ம சாப்பிட்றத விட பல மடங்கு இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கின்றோம்னா அப்போது நான்கிற புத்தி அங்கே போயாச்சுன்னு அர்த்தம். இந்த நான்கிறது அங்கே எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. இது வந்து அந்த தாயிலிருந்து ஆரம்பிக்கின்றது. தாய் வந்து குழந்தைய சாப்பிட்றத பார்த்து அதனால் தான் சாப்பிட்டது போல் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார். அப்போது இந்த சரீரத்துக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் குழந்தைகிட்ட தான் பார்க்க முடிகின்றது. பிறகு அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகணும். அந்த தொடர்ச்சி அப்படி வெளிப்படுவது, இந்த சரீரத்தை வெட்டுட்டு அடுத்த சரீரத்திற்குள்ளே போய், அடுத்த சரீரத்துக்குள்ளே போயினா கூடு கூட்டு கூடுவாயிரதெல்லாம் கிடையாது, அபிமானம். இனியொரு சரீரம் சுகத்தை அனுபவிக்கும் பொழுது நம்ம ஒன்றை கொடுத்து அவர்கள் சுகத்தை அனுபவிக்கும் பொழுது அதை பார்த்தே நம்ம சுகத்தை அனுபவித்தால் அதுக்கு பேர் தான் மனதினுடைய விரிவு. ஆனால் அதற்கு முன்னாடி அதை பார்த்து என்ன வருதுன்னா வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதானே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த அல்சருக்கு வந்து எந்த டாக்டரும், வேதாந்த டாக்டர் தான் பதில் சொல்ல முடியும். அப்படி வயிறு எரியாமல் வயிறு குளிர வேண்டும் என்றால் அது என்ன வரணும்னா, சர்வாத்ம பாவம், இந்த அகங்கிறது இனி ஒரு சரீரத்துக்குள்ளேயும் மற்றவர்களுக்குள்ளேயும் போகணும். அதற்கு வந்து ஆரம்பத்தில் இருக்கின்ற சாதனை தானம். இப்போ இந்த தானம்ங்கிறது தான்
நம்முடைய செல்ஃபை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ண வைக்கும், மற்றவர்களிடம் இது எடுத்து செல்லும். ஆரம்பத்தில் நமக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுப்போம், பிறகு யாரையெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ, வெறுக்கக்கூடாது ஆனாலும் வெறுப்புணர்வு வருமோ அவர்களிடமும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மகிழ்ச்சியில் நம்ம மகிழ்ந்து பார்க்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய அகம் சிறிய அகங்காரமாக இல்லாமல் அகம் வந்து பெரிய அகமாக வியாபித்து இருக்கும். அதற்கும் மூலம் தானம் என்று இந்த தானம் வந்து இந்த அகம் நான்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணும், நான்கிறதை விரிவிக்கும், சர்வாத்ம பாவத்துக்கு துணை புரியும், சந்நியாசத்துக்கு மூலமாக இருக்கும், மனதை விசாலப்படுத்தும், குறிப்பாக லோபம்ங்கிற உணர்விலிருந்து நம்மை விடுவிக்கும். மனதிற்குள்ள லோபம்ங்கிற புத்தி தான் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம், ஆனால் எந்த இடத்துல லோபம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ரூபா போச்சுன்னா நமக்கு துயரம் வருது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு எவ்வளவோ நம்ம செலவிடுவோம். இப்போ நமக்கு துயரத்துக்கு காரணம் அந்த இடத்துல 5 ரூபா போச்சேங்கிறதில்ல, அந்த இடத்துல நமக்கு லோபம்ங்கிற புத்தி வந்ததுனால துயரம். அங்கே நம்ம பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. விரும்பாத இடத்துல நம்ம பொருள் போச்சுன்னு சொன்னால் துயரம். அது ஏன் விரும்பலைன்னா லோபம்ங்கிற புத்தி. அது மனதிலிருந்து நீங்கினா மன அமைதி. இந்த மன அமைதியோடு தான் நம்ம சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும். ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன விசாரம் பண்ணுறோம், ஞான யோக வியவஸ்தியில் என்ன பண்ணுறோம், நீ சரீரம் அல்ல, பிறகு உன்னுடைய ஆத்மா தான் எல்லா சரீரத்துக்குள்ளே இருக்குன்னு அங்கே படிக்கிறது. இங்கே வந்து தனியாக வந்து நம்மளே சாப்பிட்ருந்தோம்னா படிக்கிறதுக்கும் நம்ம விவகாரத்துக்கு இப்படி இருந்தால் எப்படி அந்த படிப்பு உள்ளே போகும்னா, நம்ம கிடைச்சதை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த கிளாஸை கேட்டோம் அப்படின்னா பிறகு வந்து உள்ளே போகும். அல்லது அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகலாம், நமக்கு அந்த ரைட்டே இருக்கலாம். குறிப்பாக குடும்பத்திலையெல்லாம் சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு உரிமை இருக்குது இது வேணும், நம்ம ஏற்கனவே சம்பாரித்து வச்சுருப்போம், அது வந்து தான் நம்ம வயிற்று நிரப்பணுங்கிறது இல்லை, இந்த லோபம்ங்கிற புத்தி தான் விடாமல் இருக்குது, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை அடைகிறது பெரிய விஷயம். அதற்கு தானம் என்பது சாதனை. இப்போ இங்கே வந்து நான்காவதாக நம்ம தானம் என்கின்றதை பார்த்தோம். மேலும் பிறகு நம்ம பார்க்க போகின்றோம். இது தானத்தை பற்றி சில கருத்துக்கள். ஏன்னா மீண்டும் சாத்விகமான இராஜசமான தாமசமான தானத்தை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இனி நாம் அடுத்த பண்புக்கு செல்லலாம். இதுவரை 4 பண்புகளை பார்த்துருக்கோம். அஹிம்சா, அபயம், சத்வசம்சுத்திகி, ஞானயோக வெவஸ்திதிகி, தானம். இனி அடுத்தது 2வது வரியில் 2வது சொல் தமக. தமக ச தமம் இங்கு 5வதாக கூறுகின்ற பண்பு. தமம் என்றால் இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. பாஹ்ய கரண சீலதா, சீலதா என்றால் ஒழுக்கம், கட்டுப்பாடு, அமைதி. பாஹ்ய கரணம் என்றால் இந்திரியங்கள். அந்த கரணம் என்றால் மனம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அல்ல, அந்த கரணம். பாஹ்ய கரணம்னா இந்திரியங்கள். இங்கு இந்திரியங்கள் என்பது 10 இந்திரியங்களை குறிக்கின்றது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஞானேந்திரியங்கள், கண்ணு, காது, நாக்கு, சுவைக்கின்ற நாக்கு இதெல்லாம். பிறகு வந்து கைகள், கால்கள் இது போன்ற, வாய் பேசும் வாய் இது போன்ற கர்மேந்திரியங்கள். இதை வந்து ஒழுங்குபடுத்துதல், அதுதான் தமக. ரொம்ப சுருக்கமாக சொன்னால் இந்திரிய நிக்ரக. நிக்ரகம்னா ஒழுங்குபடுத்துதல், முறைப்படுத்துதல், அடக்குதல், அமைதிப்படுத்துதல், இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல். இது வந்து இதுவும் கடினமான சாதனை தான், அவ்வளவு சுலபமானது கிடையாது. இதை சொல்லி இதை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தானம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமேனு சொல்லுவோம், இதை கேட்டால் தானமே பரவாயில்லைன்னு தோணிடும். அப்படி இந்திரிய நிக்ரகம் இருக்கே அது மிக கடினமானது. அதை இங்கு பகவான் கூறுகின்றார். இப்போ இந்த இடத்துல
சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். ஐந்து இந்திரியங்கள் வழியாக நம்ம மனதிற்கு உணவை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வயிற்றுக்கு உணவை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வாய் தான், வேறு விதத்தில் வயிற்றுக்கு உணவை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு விதத்தில் தான் வயிற்றுக்கு உணவை கொடுக்க முடியும், வாய் வழியாக. இல்லையா, ஹாஸ்பிட்டலில் நான் மூக்கு வழியாக வயிற்று கொடுத்தனேன்னு சொல்லக்கூடாது. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் வாய் வழியாக தான் வயிற்றுக்கு உணவை கொடுப்போம். இந்த உணவு உடலினுடைய ஆரோக்கியம் எதை பொறுத்ததுன்னா, எப்படிப்பட்ட உணவை நம்ம வயிற்றுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோமோ அதனுடைய அடிப்படையில் தான் உடலினுடைய ஆரோக்கியம் இருக்குது. அதே போல் மனதையும் சாஸ்திரம் உடல்னு சொல்லுது, சூக்ஷ்ம சரீரம் அந்த கரணம். மனதினுடைய ஆரோக்கியம் எதை பொறுத்து, மனதுக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியமாக மனசு இருக்குன்னா, இந்த ஐந்து இந்திரியங்கள் வழியாக என்ன உணவு மனசுக்கு கொடுக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் மனதினுடைய ஆரோக்கியம். மனதிற்கு பலம், மனதிற்கு பலகீனம், மனதிற்கு நோய், மனதிற்கு ஆரோக்கியம், இதற்கு முக்கியமான கருவி வந்து வாய் வந்து நம்முடைய ஐந்து இந்திரியங்கள். ஐந்து இந்திரியங்கள் வழியாக மனதுக்கு நம்ம கொடுக்கறது தான் நம்முடைய மனம். இப்போ நம்முடைய மனதுக்குள்ளே பலகீனங்கள் அதிகமாக இருக்குன்னா, நம்ம அதற்கு தகுந்த விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம்னு அர்த்தம். அப்படி கொடுக்காமல் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்கிறோமல்ல, ஹைஜீனிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், அதே போல் நல்ல விஷயங்களை இந்திரியங்கள் வழியாக மனதிற்கு கொடுத்தல். கண்ணு வழியாக நல்ல விஷயத்தை கொடுத்தல், காது வழியாக நல்ல விஷயத்தை கொடுத்தல், அதே போல் எல்லா இந்திரியங்கள் வழியாகவும் நல்ல விஷயங்களை மனதிற்கு கொடுத்தல் தமக. இந்த தமகங்கிற இடத்துல இந்திரியத்தை பயன்படுத்தக்கூடாது, கண்ணையே பயன்படுத்தக்கூடாது, காதில் பஞ்ச வச்சுக்கணும், இப்படியெல்லாம் பொருள் அல்ல. இந்திரியத்தை பகவான் பயன்படுத்துறதுக்கு தான் படைச்சிருக்கார். இப்போ வந்து காதையே நான் பயன்படுத்த மாட்டேன்னா பகவான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இந்திரியத்தை கொடுத்துருக்காரு? காது இல்லாமையே படைச்சிருக்கலாமே. கண்ணையே நான் பயன்படுத்த மாட்டேன்னு கண்ணை கட்டி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு பகவான் கண்ணை கொடுத்துருக்கார்? இந்திரியங்களை கொடுத்தது அதை நம்ம பயன்படுத்துறது விவகாரத்திற்காக. ஆனால் நம்ம என்ன செய்து விட்டோம், அந்த இந்திரியங்களை போகத்திற்காகவும் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். அப்படி இல்லாமல் விவகாரத்துக்கு இந்திரியத்தை பயன்படுத்துறது. கண் இருக்குது, கண்ணை பயன்படுத்தி தான் வாழ முடியும். கண்ணை வந்து விவகாரத்துக்கு பயன்படுத்தலாம், பார்க்க வேண்டுங்கிறதுனால பார்க்கலாம், பிறகு வந்து போகத்துக்காகவும் பயன்படுத்தலாம். இப்படி இந்திரியங்களை வந்து போக சாதனமாகவும் வச்சுக்கலாம், விவகார சாதனமாகவும் வச்சுக்கலாம், யோக சாதனமாகவும் வச்சுக்கலாம். இப்போ சாஸ்திரத்தை படிக்கிறது இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் யோகத்துக்கான சாதனைகள். அப்படி இந்திரியங்களை விவகாரத்துக்கும், நம்ம டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்துதல், பிறகு வந்து நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துதல், அதுதான் தமக. போக விஷயத்துக்கோ அல்லது தீய சம்ஸ்காரங்களை பதிவு செய்யவோ இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருத்தல். என்ன, ஒரு முறை கண்ணு வழியாக விஷயம் உள்ளே போயிடுதுன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவார்கள். கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இல்லாட்டியும் கூட மனதின் முன்னாடி அது இருக்கணும், இல்லாமல் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவுட் ஆஃப் சைட்னா கண்ணுக்கு முன்னாடி அது இல்லை, நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்டு, அது மனதுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, ஒரு முறை உள்ளே போட்டோம்னு சொன்னால் அது சம்ஸ்காரமாக இருந்து எப்போ வேண்டுமானாலும் அது வெளிவந்து கொண்டே இருக்கும். அதனால் எதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதையெல்லாம் பார்க்குறோம், எதை கேட்குறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் தமக என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த தமகங்கிற விஷயத்தினுடைய முக்கியத்துவம், இதை எப்படி நம்ம பின்பற்ற வேண்டும், இதனால் என்ன பலனெல்லாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நம்ம மனதிற்கு ரெண்டு விதத்தில் சஞ்சலம் வருகின்றது. ரெண்டு விதத்தில் நம்ம மனம் சஞ்சலத்தை அடைகின்றது. ஒன்று வந்து இந்திரியங்கள் விஷயத்தோடு சம்பந்தம் வைக்கின்ற காலத்தில், இந்திரியம் வந்து கண்களோ காதுகளோ அந்த நேரத்தில் விஷயங்களோடு பொருந்தி இருக்கின்ற நேரத்தில் மனதில் துயரமோ சஞ்சலமோ டிஸ்டர்பன்ஸோ வரும். இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், எதையும் நம்ம பார்க்கல, சந்தோஷமாக இருப்போம்,
காலையில் எழுந்திரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம், சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கின்றோம், உடனே மனது சஞ்சலம் துயரங்கள் எல்லாம் வருகின்றது. இப்போ இந்திரியம் விஷயத்தோடு பொருந்தின காலத்தில் எல்லா நேரமும் அல்ல, பல சமயங்களில் மனது சஞ்சலத்தை அடைகிறது. இது ஒரு ஸ்டேஜ், ஒரு காரணம். இனி ஒரு காரணம் வந்து நம்ம தியானம் பண்ண உட்காடுறோம், அந்த இடத்துல எந்த இந்திரியங்களுக்கும் வேலை கிடையாது, கண்ணை மூடியாச்சு, யாரும் கேட்காத இடத்துலையோ அல்லது காதை வந்து யாருக்கும் கொடுக்காமல் பேசாமல் வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த பதிவுகள் மூலமாக சம்ஸ்காரத்திலிருந்து மனம் சஞ்சலத்தை அடைகின்றது. இப்படி இந்திரியம் பொருள்களோடு வைத்திருக்கிற காலத்தில் அல்லது இந்திரியம் பொருள்களோடு வைத்தில்லாத காலத்திலும் மனது சம்ஸ்காரத்தின் வசத்தினாலும் மனதானது சஞ்சலத்தை அடையும். இந்த ரெண்டே ஸ்டேஜில் தான் மனது சஞ்சலத்தை அடையும். ஆனால் என்னென்னா நம்ம இந்த ரெண்டை தவிர மூணாவது ஸ்டேஜில் கிடையாது. என்ன பார்த்துட்ருப்போம், இல்லை பார்த்ததை நினச்சிட்ருப்போம், ஒன்றா கேட்டுட்ருப்போம், இல்லை அவன் இப்படி சொன்னான்னு கேட்டதை நினச்சிட்ருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா சம்ஸ்காரத்திலிருந்து எடுத்துகிட்டு துயரப்படுறோம். அப்போதைக்கு துயரத்துக்கு ஒன்றும் இல்லையான்னா ஏற்கனவே உள்ளே போட்டதை எடுத்து வச்சுட்டு விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு துயரப்பட்டு கொண்டு நம்ம மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் மனது சஞ்சலப்படுக்கப்பட காரணம். இனி இந்த தமகங்கிறது எந்த இடத்துல வருகின்றது? ரெண்டு இடத்துலையும் இந்த தமகங்கிற சாதனை பயன்படும். எப்படி என்றால் எந்த இடத்துல நம்ம மனசை பொறுத்துனா மனது சஞ்சலப்படுமோ அந்த இடத்துல இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல், அது தமக. எந்த இடத்துல நம்ம இந்திரியத்தை பயன்படுத்தினா மனது அந்த நேரத்தில் துயரப்படுமோ அந்த இடத்துல இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல், அது வந்து தமக. இந்திரியத்தையே பயன்படுத்தாமல் இருத்தல். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வயதான ஒருவருக்கு வந்து காது சரியாக கேட்கவில்லைன்னு சொல்லி இயரிங் ஐடு வச்சுருந்தார். வீட்டில் இருப்பவர்களெல்லாம் அவரை பார்த்து அந்த காது கேட்கவில்லைங்கிறதுக்கு ஒரு சில கொச்சையான வார்த்தைகளெல்லாம் இருக்குமல்ல, அதெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தினார்களாம். அதை வந்து அவர் வந்து ஒரு சாமிஜியிடம் போய் சொன்னார், இப்படி வீட்டில் இருப்பவர்களெல்லாம் என்ன வந்து காது கேட்காதவன் செவிடன் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், அதெல்லாம் கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. சாமிஜி சொன்ன ஒரே பதில், சுவிட்ச் இட் ஆஃப் அப்படின்னு சொன்னார். ஆஃப் பண்ணிடுனார், ஏன்னா இந்த பேட்ரி வேலை செய்கிற வரைக்கும் தானே அவங்க பேசுகிறதெல்லாம் உன் காதில் விழுகும், உனக்கே காது கேட்கல, நீ பேட்ரி ஆன் பண்ணி வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதை மறுபடியும் கொடுக்கறதுனால தான் அவங்க அப்படியெல்லாம் சொல்கிறார்கள், அவங்க வாயை அடைக்கிறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு உனக்கு சக்தி இருக்கும், பேட்ரி உன் கையில் இருக்கு, ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, அதுக்கு பேர் தான் தமக. அதாவது யாராவது நம்மை பற்றி கமெண்ட் பண்ணால் இயற்கையாக நம்ம மனசு துக்கப்படும். ஆனால் நம்முடைய சுபாவம் என்னென்னா என்ன பேசுகிறான்னு போய் காதை கொடுப்போம், காதை கொடுத்துட்டு துக்கத்தை வாங்கிட்டு வருவோம், பேசாமல் என்னமோ பேசிட்டு போட்டுன்னு இருக்க வேண்டியதுதானே, அதுதான் தமக. இப்போ எதை பார்த்தா நம்ம இரிட்டேட் ஆவோமோ இயற்கையாகவே நம்ம மனசு அதை போய் பார்த்துட்ருக்கோம். வீட்டில் வந்து சில சூழ்நிலை நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டோம், எதை பார்த்தா நம்ம நேச்சுரலாக இரிட்டேட் ஆகிட்டுருப்போமோ கொஞ்சம் கவனித்து பார்த்தா நம்ம அங்கே தான் போய் அதையவே பார்த்துட்ருப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவரவர்களையே துன்புறுத்திக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி எந்த இடத்துல இந்திரியத்தை பொருத்தினா நமக்கு துயரம் வருமோ அந்த இடத்துல இந்திரியத்தை பொருத்தாமல் இருத்தல், இந்திரியத்தை விஷயத்திலிருந்து பிரித்து கொள்ளுதல், அதற்கு பெயர் தமக. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.